சப்ளைலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் சப்ளை, நெக்ஸ்ட் வந்து த்ரீ ஃபேஸ் சப்ளை அப்படின்னு வந்து ரெண்டு விதமான சப்ளைஸ் இருக்குது. நம்ம அதான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் வந்து சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் மட்டும் யூஸ் பண்ணுறோம், ஃபோர் ஃபேஸ் இல்லையா, சிக்ஸ் ஃபேஸ் இல்லையா, இல்லை நைன் ஃபேஸ் இல்லையா, டுவெல் ஃபேஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அது என்ன காரணங்கிறதையும் அது யூஸ் பண்ண என்ன ட்ராபேக் வருங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் ஃபேஸ் சப்ளை வந்து மோஸ்ட்லி நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுறோம், கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், சின்ன சின்ன ஆஃபீஸஸ் இந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் சப்ளை, ஒரு ஒரு ஸ்மால் ஸ்கில் இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ பிக் ஸ்கில் இண்டஸ்ட்ரி வரைக்கும் த்ரீ ஃபேஸ் சப்ளை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து த்ரீ ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபேஸ் சப்ளை, த்ரீ ஃபேஸ் சப்ளை அப்படின்னு சொல்கிறோமே அது வந்து என்ன மாதிரி இருக்கும், எலக்ட்ரிக்கல் இது வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட் திங் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் த்ரீ ஃபேஸ் சப்ளை வந்து ஒரு 120 டிகிரி ஒரு ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்கும், ஆர் வை பி, ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து இப்போ த்ரீ ஃபேஸ் சப்ளை ஒன்னு எடுத்துக்குவோம், இன்னொரு த்ரீ ஃபேஸ் சப்ளை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ரெண்டு த்ரீ ஃபேஸ் சப்ளை எடுத்தாச்சு, ஆர் ஒய் பி. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த த்ரீ ஃபேஸ் சப்ளை ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்க, 60 டிகிரி ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து 60 டிகிரி ரொட்டேட் ஆகும், இங்கே வரும், இங்கே வரும். இந்த ரொட்டேட் பண்ண 60 டிகிரியை இது கூட மெர்ஜ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும், அதாவது இந்த ரொட்டேட் பண்ண 60 டிகிரியை இது கூட மெர்ஜ் பண்ணும்போது ஆர் ஒன் ஒய் ஒன் பி ஒன் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி எகைன் அண்ட் எகைன், அதான் திரும்ப 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 நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த ஆரிஜினான ஃபேஸ்க்கு வந்து சப்ளை வந்துடும். அதாவது எங்கே ஆரம்பிச்சிங்க அப்படின்னோ அதே இடத்துக்கு வந்து சப்ளை வந்து இன்னொரு ஃபேஸ் வந்து வந்துடும். அப்போ நீங்கள் வந்து த்ரீ ஃபேஸ் சப்ளை வந்து ரெண்டு டைம் வந்து மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபேஸ் சப்ளை கிடைக்கும். சிக்ஸ் ஃபேஸ் சப்ளையை ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 12 ஃபேஸஸ் கிடைக்கும். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பண்ணி தான் உங்களுக்கு ஃபேஸஸ் கிடைக்குது. இதுதான் வந்து த்ரீ ஃபேஸ் சிக்ஸ் ஃபேஸ் அடுத்தடுத்த ஃபேஸ்க்கு நம்ம போகிறதுக்கான வழி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வந்து அடுத்தடுத்த ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டயக்ராம் ஒன்று ஃபஸ்ட் போடுறேன். அதில் வந்து பாருங்கள், இப்போ நான் சொன்னதை வந்து உங்களுக்கு புரியலைன்னா இந்த டயக்ராமில் வந்து உங்களுக்கு அடுத்த ஃபேஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஆர் ஃபேஸ் வந்து வரைகிறேன். இது வந்து ஆர் ஃபேஸ், ஓகேங்களா, ஆர் ஃபேஸ் வரைகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஃபேஸ், ஒய் ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பி ஃபேஸு, பி ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை இந்த ஆர் ஃபேஸ்லேருந்து 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்கும். இது 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டில் இருக்கும். சப்போஸ் நம்ம இப்போ அடுத்த இதோட இன்வர்ஸ்ல வந்து பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு வரும். இப்போ வந்து த்ரீ ஃபேஸ் சப்ளை வரைஞ்சிருக்கேன், நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் ஃபேஸஸ், சிக்ஸ் ஃபேஸ் சப்ளை இப்படி தான் வரும். இதான் வந்து சிக்ஸ் ஃபேஸ் சப்ளை. அப்படியே நம்ம எகன் எகன் இதை பண்ணும்போது இதை திரும்ப 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 நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸ்டார்ட் பண்ண இந்த ஆர் ஃபேஸ்க்கே திரும்ப வந்துடும். அதுதான் வந்து கான்செப்ட். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம த்ரீ ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணாமல் சிக்ஸ் ஃபேஸோ இல்லை செவன் ஃபேஸோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்ளை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம், அதாவது வந்து ஜெனரேட் பண்ணுறோம், ஜெனரேட் பண்ணி ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். அதாவது இங்கே இன்பிட்வீனில் இங்கே வந்து ஸ்டெப் அப் பண்ணுவோம், ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம், இங்கே வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுவோம், திரும்ப சப்ஸ்டேஷனில் வந்து ரிசீவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸிங் நடக்கும்போது நீங்கள் த்ரீ ஃபேஸுக்கு பதிலாக இல்லை சிக்ஸ் ஃபேஸோ டுவெல் ஃபேஸோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இப்போ த்ரீ ஃபேஸ் சப்ளை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு த்ரீ கண்டக்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சிக்ஸ் ஃபேஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சிக்ஸ் கண்டக்டர் யூஸ் பண்ணணும்,
டுவெல் ஃபேஸ் போகும்போது 12 கண்டக்டர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். 12 கண்டக்டர்ஸ் நீங்கள் போகும்போது அந்த 12 கண்டக்டர்ஸ்க்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெனரேட் பண்ணுறோம் பவர், ஓகே, ரிசீவ் பண்ணுற இடத்துல சப்ஸ்டேஷனில் வந்து ஜெனரேட் பண்ணுறதுலையும் சரி ரிசீவ் பண்ணுற இடத்துலையும் சரி சப்ஸ்டேஷனில் வந்து சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்கள் 6 ஃபேஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 6 சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணணும். அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். இது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பஸ் பார்ஸ் இருக்கும், அந்த பஸ் பார்ஸோட காஸ்ட் வந்து 2 மச் ஆகும். அதாவது வந்து சின்ன இதில் வந்து நீங்கள் ஒரு 6 ஃபேஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 6 பஸ் பார் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிராபேக்காக உங்களுக்கு அமையும். இப்போது இந்த காரணத்தினால தான் நம்ம வந்து 6 ஃபேஸ், அதாவது 3 ஃபேஸ்க்கு மேலே நம்ம போகலை. அதே 3 ஃபேஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறனால தான் 3 ஃபேஸ்க்கு மேலே 4 ஃபேஸோ ஒரு 5 ஃபேஸ் 6 ஃபேஸு போகிறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த வெரி ரேர் பர்சன்டேஜ் 2% ஒன்லி 6 ஃபேஸ் யூஸ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து 6 ஃபேஸ் யூஸ் பண்ணுறாங்க. சம் ரேர் கேசஸில் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு 6 ஃபேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து இதுக்கப்புறம் இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான், இதுவே ரீசன்னால நம்ம வந்து 6 ஃபேஸுக்கு உள்ள எக்கனாமிக்காக இருக்கிறதா இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் நம்ம போகணும், இது 6 ஃபேஸ் போகணும் அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து ஜெனரேட்டர் லைன்லேருந்து நம்ம யூட்டிலைஷன் பண்ணக்கூடிய லைன்லேருந்து எல்லா விஷயங்களும் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினாலும் மாற்றிடலாம். ஆனால் நம்ம நம்மளோட வேர்ல்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பெருசுலேருந்து சின்னதுக்கு போகிறதுக்கு தான் வந்து எல்லோரும் ஆசைப்பட்றாங்க. தட் மீன்ஸ் அதாவது வந்து இப்போ ஒரு பெரிய சிஸ்டம் இருக்குன்னா அது வந்து காம்பாக்டாக வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாம் ஆசைப்பட்றாங்க. ஸோ தட்ஸ் வை நம்ம வந்து பெரிய டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து சின்ன விஷயத்துக்காக போயிட்டுருக்கோம். அதாவது வந்து எலக்ட்ரிக்கல்லேருந்து நம்ம பவர் எலக்ட்ரானிக்ஸு போயிட்டுருக்கோம். பவர் எலக்ட்ரானிக்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். பவர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்மர் 230 வோல்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். அதே நீங்கள் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா இவ்வளோ பெருசில் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இவ்வளோ இத்தனை ஸ்மால் திங்கில் முடிஞ்சிருது. அதனால் வந்து எலக்ட்ரிக்கல்லேருந்து பீப்புள்ஸ் ஆர் கோயிங் டு பவர் எலக்ட்ரானிக்ஸ், அதாவது பவர் எலக்ட்ரானிக்ஸ் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து மேக்ஸிமம் அடுத்தடுத்த ஃபேஸ்க்கு வந்து போகலை. ஓகேங்களா, இதான் ஒரு மெயின் ரீசன். தேங்க்யூ.